தலையது வயிற்றினுள் இருந்தது
காலம் முதன் முதலில் இருந்த யுகம் கிருத யுகம் சிவபெருமான் உமயவள் திருமான் அனைவரும் முருகப்பெருமான் புதிய புதிய வடிவில் நரசிங்கம் விநாயகர் வாழ்ந்த மிருகங்களில் சில பல கோழி கழுது நந்தியம் பெருமான் அனைத்தும் செயலாலும் குறிப்பாலும் நினைவாலும் சத்துவகுணம் கொண்டு மஸ்தனாய் மாறுமன்றோ முதன் மூன்று யுகமாம் கிருதயுகம் தென்னை என்று எண்ணு இரண்டாவது யுகமாம் ஆயுகம் தன்னை கருது மூன்றாவது யுகமாம் துவாபர யுகம் தன்னை எண்ணு என் இருக்கின்ற கலியுகம் தான் சதுர்யுகம் என்பது நான்கே சுழன்று சுழன்று ஒரு பெரிய வட்டம் முதன் மூன்று யுகங்களில் குணம் என்பது உலகிலும் அப்பொழுது வாழ்ந்த உயிரின் குணத்திலும் கலக்கும் கால் ஒன்று தேவகுணம் பலவித ராகங்களை போன்றது பலவிதமான தேவகுணங்கள் உண்டு அவை சுரகுணம் ஆகும் கந்தருவரும் அக்குணத்தில் வந்து வாழ்வர் அசுர குணம் என்பது பலவித அழகிய குணங்களோடு வீரமும் கலந்து மந்திர சக்தியும் யோகமும் கலந்திருக்கும் குலோ ராட்சச குணம் என்பது ராக்கதர்யம் தமிழில் சொன்னும் கால் அவையும் மந்திர தந்திர வீரமுடன் தான் ரிஷிகளும் முனிவர்களும் யோகிகளும் சத்வகுணம் என்ற ஒன்றையே கொண்டிருப்பர் இந்த நட்டவண்ணை என் சுழற்சி இதனிலே உலகம் பிரபஞ்சம் லங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் அரக்க குணம் அரக்க
வால்மீகியார் சோழ சொல்ல சர்வகுண முனிவரும் அவன் அவையில் உண்டு அயோத்தி மன்னந்தயரின் குலம் அதில் வந்த ராவனோ மனித குணம் கொண்டான். கடவுள் மனிதனை காப்பாற்ற உண்மையை சொல்ல மனிதனாய் வந்தான். மாமனிதன் அவனை அறியாது வாழ அரக்கனும் சுரன்றவர்களும் யோகமும் தவமும் வீரமும் கொண்டு மந்திரையன்ற சாத்திரங்களும் எடுத்து விசார பிரயோகமோ கொண்டனரேன் உமையவளை தவிர சூரனை கொல்ல முருகன் வந்தனதான். மாண்டான் குலோ
மாண்டக்கவந்தன் ஆகாயந்தில் கண்ணாடியின் விழிகினே கந்தர்வனாய் உயர்ந்து நின்று ராமனாரை பணிந்து இறையே சிதையார் நிலையில் தமிழம் வந்து சேருவர் நலமீனவர் இருக்கும் இடம் யாரையோ இங்கிருந்து அருகில் தான் பம்பையனும் நதி தீரமும் உள்ளது அங்கு செல்லுக இறைவனான தர்மசாஸ்திராவை வணங்கிய ராமபாதம் கேரளம் தன்னில் பதிச்சிக்க மலைஞாள நாட்டில் தங்களையே எண்ணி வாழும் சபரியன்னுடையவளை காண்ப சபரிக்கு மோட்சம் அருளே பாருலகம் அவள் எழுதிய பின்தான் காண சபரி காட்டினை கடந்து எழுக்கமூக பருவதம் என்ற மனதினை அடைக அடைக அங்கே உங்களுக்கு பெரு உதவி கிடைக்கும் தென்னாடு தென்பகுதியில் உதவி உதவிதான் கந்தருவன் சொன்னபடி தாவனும் இலக்கு கொள்ளனும் கடந்து சென்று நடந்தமூக பருவதம் மிகவும் உயரமானது கடினமானது இருபகுதி அதன் மீது ஏறி சற்று சென்றதும் அயர்ந்து இருவரும் நின்று எதையோ யோசிக்கும் கால் திருகுலையில் கண்டனரன்றோ இது புறக்கர்களின் நாடு என்று தெரிந்தது தெரிந்தது புறக்கினம் என்றால் குரங்குகள் விதவிதமான குரங்குகள் அவைகளின் நாடுகிறது ஷ்யமூக பருவம் என்று பெயர் கொண்டது மனிதனுக்கு முன்னே தோன்றியது என்பதாம் குரங்குகளிலே தவம் செய்யும் ரிஷிகள் உண்டு அதனால் ரிஷியர் என்ற பெயரினை பெற்றனர் குரல் மட்டும் கொடுப்பர் எதிர்ப்பர் பேசார் என்பதனால் மூகம் என்றனர் பெரிய குரங்கு சிறிய குரங்கு என வால் என்பது நீளமானது பலம் அதிலே உண்டு இந்த ஷ்யமூக பர்வதத்தை ஆடி அங்கு நின்றிருக்க பார்க்குங்கால் வெகு தொலைவில் இருந்து யாரோ ஒரு பெரிய குரங்கு பயத்துடன் கவனித்தது இவர்கள் விரோதிகள் போன்று கடிகின்றனர் தன் அருகேயும் ஒரு பெரிய குரங்கிடம் அரசம் போன்ற ஒரு குரங்கு சுக்ரீவனார் பேச பேச சுக்ரீவனின் அடையது அரசாண்டவரிடம்
காத்திரியாய் அருகில் நின்றிருந்தார் அஞ்சனேயரும் ஒன்று செய்யோ மந்திரியாரே சென்று பார்த்து அறிந்து வந்து சொல்லும் உண்மையான வழியில் செல்ல வேண்டாம் அல்லது மனிதர்கள் போன்றிருக்க மனிதர்கள் யுக்தியுள்ளவர்கள் சக்தியிலாரோம் இருக்கலாம் அதனால் தாங்கள் பிரபஞ்சவியலின் வேடமதை கொள்ளோம் தவம் செய்து சூரியனை காண வந்ததாயோ இருப்பதும் ஒரு நல்லதுதான் சென்று வாரும் சென்று வாரும் என்றான் சென்று வாரோ சென்று வாரோ என்றான் குரங்கின் வடிவம் கொண்டிருந்தாலும் அஞ்சனையும் மைந்தன் அஞ்சனேயன்றோ அஞ்சனையில் மைந்தன் அஞ்சனேயன்றோ உறக்கின் உருவம் இவருக்கு உடலில் கிடையாது கிடையாது குரக்கர் நாட்டில் பிறந்த நாட்டில் பிறந்த ஆதி மனிதர்களில் மத்தியில் ஒரு பெரிய பிரதிஞானியானவர் சிறு குழவியாய் சிறு குழந்தையாய் இருக்கும் மூச்சு பயிற்சி எனும் யோக பயிற்சியில் வல்லவர் வாயுதேவரின் புத்திரர் என்பதும் ஒன்றொன்று அதனால் வாயுவின் அனுக்கிரகமும் பெற்றவர் என்றோ இந்த மூச்சின் ஒரு தன்மையை கொண்டு எப்பொழுதோ துள்ளி துள்ளியே விளையாடுவார் ஒரு சமயம் ஒரு பண்டிதர் அம்மலையில் குரங்குகளுக்கு வத்தியில் பேச சூரியனே வல்லவன் எப்பொழுதும் உள்ளவன் சகலகலா வல்லவன் பேரறிஞன் என்றார் அதை செவிவழுத்திருந்த அதை செவிவழுத்திருந்த அச்சனேயர் சற்று விடு திரும்பும் உச்சரனை அடக்கி சூரியரே வந்திருக்கும் இடம் வரை சென்றார் தொலோ வாயுவின் புத்திரன் என்பதனால் சூரியன்தான் அதிகமாய் எரிந்தது அனலின் வேகமோ அஞ்சனேயரை ஒன்றும் செயலை எந்த சக்தியை வைத்து அஞ்சனேயர்
சூரிய தேவனே வணக்கம், என்னை உமது சீடனாய்க்கொள்ளும், அனைத்து ஞான அறிவையும் தரவோம் என்றார். சூரியனோ நீ என் உடன் வந்து வந்துதான் படிக்க இயலோ, நான் ஓரிடத்தில் குருவாயிருக்க இயலாது. என்னை விட்டு என் இடத்தை விட்டு ஆஞ்சநேயரே, ஒரு 1000 அடி உயரம் நீ வானத்தில் கீழே இறங்கி பற, இரவு பகல் இவைகள் வானத்தின் கீழ் இறக்க நிலையில் இருக்கும் இருக்கும் குலோ. அதனால் சுற்றி சுற்றி பறந்து அனைத்து உலக வானத்தின் மீதும் இருப்பாய், எனையும் காண்பாய் படிப்பாய், மறைவாயும் படிப்பாய் நேராயும் படிப்பாய் என அருளினார். சில வருட காலம் அஞ்சனேயர் அவ்வண்ணமே அனைத்தையும் கற்று நவ வியாகரண பண்டிதர் என ஒன்பது புதிய பேரிலக்கணங்களை செய்ய கற்று தேடினார். கற்றறிந்த அன்றோர் அறிந்த பெரியோர் என்று கம்பனாடரும் வால்மீகியாரும் புகழ புகழ பூமியில் மனிதனாய் குதி என சூரியன் சொல்லவே கீழே விழுந்தார். கீழே விழுந்து தரையில் மோதியதால் ஆஞ்சநேயனின் இரு தாடைகளும் உறங்கின் வழியினை கொள்ள கொள்ள பூமியில் விழுந்த நிலையில் குரங்கர் நாட்டின் மற்ற குரங்குகளைப் போல் உடலெல்லாம் ரோமவேதான் ரோமவேதான் யோகியாய் யோக ஆஞ்சநேயராய் அமர்ந்திருந்த ஆஞ்சநேயரை சுக்ரீவன் தனது மந்திரியாக ஆக்கினான். ஆக்கிக் கொண்டது ஒரு நல்வினைதான், ஏனெனில் வாரியை கண்டு சுக்ரீவனுக்கு அச்சமோ. இவ்விருவரின் விரோதம் என்ன? விரோதம் விரோதம் தான். அரக்கர் குணம் அரக்கர் குணம் தான் இருவருக்கோ. ஆஞ்சநேயர் ஒருவரே அனைத்து குணத்தையும் புறக்கர் குணத்தையும் அரக்கர் குணத்தையும் சூரியனாரால் சூரியநாராயணனார் செலுத்தெறிந்தார். சிறிது குணம் குரங்கின் குணம் கொண்டு சுக்ரீவன் சொன்னதை கேட்டு பிரம்மச்சாரியா வந்தார். ஆஞ்சநேய ஒரு குள வடிவ பிரம்மச்சாரியாய் வந்தார் வந்தார். காமல குருவணரிடம் வந்தார் கண்டார். கண்டதும் எனது பெயர் ஆஞ்சநேயம் என்று சொல்லி வணங்கினார். இருவரையுமே சுக்ரீவன்
Thank you.